வார்த்தைகள் ஆங்கிலத்துல இருந்தது, நம்ம தமிழ் இதுன்னு சொன்னீங்க. இப்ப விஜயுடைய படத்துடைய டைட்டில் பேர் லியோ, அதை மாத்தணும். தமிழர்கள் தானே படம் பார்க்குறாங்க, இது நம்ம தான் நம்ம தாய்மொழியை சிதையாமல் இப்போ அழியாமல் பார்த்துக்கணும். அந்த பொறுப்பு வந்து தம்பி விஜய்க்கு இருக்குது. இது மாதிரி படங்கள் பெயர்கள்லாம் முன்னாடி இருந்தது, தமிழில் கொண்டு வந்தாங்க, மறுபடியும் பிகில் விசில் இப்படி வருது, அது மாற்றணும், மாற்றிக்கணும். சார், சி இப்போ ஆதித்யநாத் காலத்தில் நாம் தமிழர் கட்சின்னு இருந்துச்சு, இப்போ அது இன்னும் இருக்குதா அப்படின்னு ஈவிகேஸ் இளங்கோன்னு கேள்வி கேட்டிருந்தார். அந்த அளவுக்கு நினைவோடு இருக்காரு. அவர்கிட்ட என்ன பேசுறீங்க சொல்லுங்க, என்ன பேசுறீங்க? பழனி நெடுமாறன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பிரபாகரன் மேலுக்கு பிரபாகரன் வந்து உயிரோடு இருக்கார்னு ஒரு அறிக்கையை படித்தவர். ஆனால் நீங்க மேடைக்கு மேடை பிரபாகரன் அவர்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க, மேலும் அவர் உயிரோடு தான் இருக்காரா இல்லை அவர் இறந்துட்டார்? அதை அது வந்து விவாத பொருளாக்காதீங்க, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அது பல தடவை பேசிட்டாரு, அது முற்றுவீங்க, அது வேற ஏதாவது படிக்க எட்டாவது வரைக்கும் தமிழ் படித்தா போதும்னு அண்ணாட்ட சொல்கிறாங்க. அவர் அதுக்கு சத்தம் போடுறாரு. எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழிப்புற தேடிட்டு இருக்கான் பொருள் தெரியாமல். எட்டாவது வரைக்கும் என்னடா தமிழ் படிப்பு, அது கடல் ஓரக்கரையில் நின்று காலம் நினச்சிட்டு திரும்ப முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் தமிழ் அவ்வளவு பெருமைப்படுத்தி தான் பேசுகிறாங்க அண்ணா, இது புரியுதுன்னு நினைக்கிறேன். அது என்ன வந்துருச்சு எல்லாத்தையும் அங்கேயே சொல்லிட்டோம், அப்புறம் திருப்பி திருப்பி அதை பேசிட்டுருக்குறது வேறு வேலை இல்லையான்ற மாதிரி வரும். இதான் நடக்குது, அது நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும், அண்ணனே பேசணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது. ஒரு தூய ஜனநாயகத்தை படைக்கணும் அப்படின்னா, நல்ல மக்களாட்சியை மலர செய்யணும்னா, அது யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு நினைக்கக்கூடாதுல்ல. எல்லாருக்கும் அந்த பொறுப்பும் கடமை இருக்குல்ல. இப்படியே போகுது அப்படின்னு இப்போ நம்ம காலத்தில் இப்படி நடக்குது, நம்ம பிள்ளைகுட்டி காலத்தில் இப்படி தேர்தல் இப்படி நடக்கும். இப்போ எப்படி நடக்கும்? வரவேற்கிறாங்க, நீங்கள் நீங்கள் கொடுத்தா வாங்க தான் செய்வாங்க. இப்போ இலவசம், இலவசங்கிறது நம்ம மக்கள் எதிர்க்கலையேங்கிறாங்க, மக்கள் கேட்கலையே, கொடுக்குறப்ப வாங்குறாங்களே. அது இல்லை, இப்போ நான் எங்களுக்கு எங்களுக்கு போன தேர்தலில் பொது தேர்தலில் 31 லட்சம் பேர் காசு வாங்கிட்டு வச்சு செலுத்தினாங்க. ஒரு நல்ல ஜனநாயகம் வரணும், நல்ல நேர்மையான ஒரு அரசியல் விரும்பணும் உருவாகணும்னு விரும்புகிற மக்கள் இருக்கு தானே செய்கிறாங்க. நீங்கள் கொடுக்காம ஒரு தடவை தேர்தல் சந்திச்சு பாருங்களேன், மக்கள் போடாமல் சாத்தியமாகவும் நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறமும் சாத்தியமானு கேட்கக்கூடாது. எது ஒன்று சாத்தியத்திலேருந்து பிறக்கிறது இல்லை, சாத்தியமா அப்படின்னு கேட்கக்கூடாது. சாத்தியப்படுத்தணுமா இல்லையா அதான் பேசுச்சு, சாத்தியப்படுத்தணுமா இல்லையா? நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, அதுவே சாத்தியமாகுமாண்ணா? அதுவே சாத்தியமாகாம நீ எப்படி சொல்லுவ? சாத்தியமாகாம ஆகாதுன்னு நீ எப்படி சொல்லுவ? எது எப்படி சொல்ற? அரசியல் சூழ்நிலையை பொறுத்து நான் சொல்றேன், அரசியல் சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை மாத்தணும் தம்பி. நீங்க எதையாவது ஒரு கேள்வி கேட்டுக்கூடாது தம்பி, இந்த அரசியல் தேவையா தேவையில்லையாங்கிறதுதான், அது சாத்தியமா அப்படி கேட்கக்கூடாது. உலகம் பூரா எதுவுமே சாத்தியத்திலிருந்து பிறந்தது இல்லை, தேவையிலிருந்து தான் பிறந்திருக்கு. தேவையே கண்டுபிடிப்பின் தாய்ன்னு சொல்றது காரணம் அதுதான். இப்பயும் தேவை இருக்குன்னு தான் சொல்றீங்களா? அப்ப தமிழ் தேசியம் அது எப்போவுமே தேவை இருக்கு, இப்போவும் இல்லை எப்போவுமே தேவை இருக்கு. அந்த அரசியல் தான் இருந்திருக்கணும், இந்த அரசியல் தான் இனி வரும் காலங்களில் இருக்கும், அது பொறுத்து இருந்து பாருங்க. தமிழ் படம் நடித்தவங்க அடுத்த உடனே வந்து முதல்வராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அது மிகப்பெரிய காலப்படுமா அப்படின்னு சொல்லி மேடையில் சொல்றீங்க. இப்போ விஜயும் வந்து மக்கள் இயக்கம் வச்சிருக்காரு, அவரும் அடுத்த கட்ட பணிகள் கட்சி ஆரம்பிக்கிறதா தான் இருக்கு. தம்பி நடிகர் நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு ஒரு செய்தி தேவைங்கிறதுக்காக கேள்வி கேட்கக்கூடாது, ஒன்று புரிஞ்சுக்கணும். நடிக்கிறது மட்டுமே இந்த நாட்டின் தலைவனாகிறதுக்கு ஒரு இனத்துக்குழுவை வழிநடத்துவதற்கு தகுதி வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்குல்ல, அது சரியாக இருக்காது. இங்கே ஆகப்பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ கூட எடுத்துக்கிட்டால் நம்ம கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற முதுபெரும் தலைவர்கள், நாட்டின் விடுதலைக்கே போராடிய தலைவரே இருக்கார் ஐயா நல்லகண்ணன். இப்போ எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் இருக்காங்க, மூத்த தலைவர். இன்றைக்கு வரைக்கும் தாய்மொழி தேடி தமிழை தேடினு ஒரு பயணம் பண்ணிகிட்ருக்காரு, இந்த வயசில் 82 வயசு ஆயிடுச்சு. அப்படி அந்த மாதிரி தலைவர்கள்லாம் அவங்கெல்லாம் அந்த திரைப்பட புகழ்லையே வந்தாங்க, அப்படி கிடையாது. அதனால் திரைப்படத்தில் நடிக்கிறது மட்டுமே இந்த நாட்டை ஆள்வதற்கும் நாட்டை வழிநடத்தி செல்கிற தலைமை இருக்கிற தகுதிக்கும் வந்துடும்னு நான் நினைக்கல. அதுக்கு நிறைய ஈகங்கள் செய்யணும். வந்திருந்தாங்க இங்கே வர்றதுக்கான இது அதிகமாக இருக்குது, அவங்க திருப்பூர் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவங்க அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதே ஜாதி வாரியாக வந்து பீகாரில் கணக்கெடுக்கணும் அந்த முதல்வருக்கு பாராட்டு தெரிவிச்சிங்க, அந்த முதல்வர் வந்து இப்போ கண்டனம் தெரிவிச்சாரு, அதாவது சவுத் நார்த் இந்தியன் மேலே கையை வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி.
அவர் மாநில மக்கள் இங்கே வந்து குடியேறுவதில் அவருக்கு பெருமையாக இருக்கும். எனக்கு என் வாழ்விடத்தை என் தாய் நிலத்தை இழக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதான் உங்களுக்கு புரியுதா? அதுக்கு பாராட்டு. இது அந்த மாதிரி ஆளாளுக்கு பேசிட்டு கூடாது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கையாக தெரியும். கொஞ்ச நாள் கழித்து பேசுகிறதுக்கு நான் மட்டும்தான் இருப்பேன், நீங்களாம் இருக்க மாட்டீங்க. அவன் அடிப்பான் தானே நிலம் பறி. வரலாறு முறை இதான் நடந்திருக்குது, வரலாறுங்களும் இதான் நடந்திருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு குறைஞ்ச கூலிக்கு வேலை செய்வான், முதலாளிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறவன் நாளைக்கு 5000 சொல்லுவான். ஏன்னா அவனுடைய தேவை அவசியப்பட்டுரும், அவன் தவிர்க்க முடியாத இடத்துல வந்து நின்றுவான். அப்போ அவனுடைய உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும் போது 5000 ஐ அதிக காசு சேர்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால் அதையே போயிட்டு